Hi students, this is Alex here. Consider 5 mice from the same litter, all suffering from vitamin A deficiency. Now, certain dose of carrot on the feed. The positive reaction means recovery from the disease. So, the positive reaction means recovery from the disease. Now, probability of recovery is 0.73. So, what is the probability that at least 3 of the 5 mice recover அப்படிን கேட்டிருக்காங்க இப்போ இதல பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ 5 நீ கேக்குறது at least 3 recover அப்ப p of x வந்து greater than or equal to 3 and the recover ஓட probability p வந்து 0.73 ஆட்டோமேட்டிக்கா q அப்படிங்கிறது 1 minus p அப்ப 1 minus 0.73 அப்படிን போட்டா 0.27 Q கிடைச்சிச்சு இப்போ நம்ம வந்து at least 3 அப்படினா p of x greater than or equal to 3 அப்படிங்க எழுதுறோம் இல்லையா இது வந்து at least 3 அப்படிங்கும் போது 3 or 4 or 5 இதல நம்ம அப்ளை பண்ண போற ஃபார்முலாவ முதல்ல எழுதிடலாம் mc x p power x q power n minus x அது எப்படி எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம் சோ இது வந்து 5 c 3 0.73 ஹோல் பவர் 3 0.27 ஹோல் பவர் 5 minus 3 னா 2 ஆயிடும் பிளஸ் தி செகண்ட் டம் 5 c 4 0.73 ஹோல் பவர் 4 0.27 whole power 1 அடுத்து plus 5c5 0.73 whole power 5 0.27 whole power 5 minus 5 0 இதோட வேல்யூலாம் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் 5c3 அப்படிங்கிறது 5 into 4 into 3 by 1 into 2 into 3 இதல கூட பாத்தீங்கன்னா நம்ம முதல்லயே 0.73 ஹோல் பவர் சாரி 0.73 ஹோல் பவர் 3 வந்து காமனா எடுத்துக்கலாம் அப்ப கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் சோ இந்த இடத்துல 0.73 ஹோல் பவர் 3 ஐ காமனா எடுத்துறலாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டம்ல இந்த டம் எழுதியாச்சு இது காமனா வெளிய வந்துச்சு பேலன்ஸ் வந்து 0.27 ஹோல் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் இதுல பேலன்ஸ் வந்தது வெறும் 1.73 இருக்கும் அப்புறம் 0.27 இருக்கும் 5C4 அப்படினா அது 5C1 5 மட்டும் வரும் 0.73 வரும் இன்டு 0.27 வரும் பிளஸ் இதோட வேல்யூ 1 இது பவர் 2 வெளிய வந்துருச்சுனா ஹோல் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அண்ட் லாஸ்ட் டம் எனிவே இது 1 எனிதிங் டாட் 0 இதோட கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 0.73 ஹோல் கியூப் 0.389017 இருக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் சோ இந்த 33 கேன்சல் பண்ணிடலாம் இது 2 டைம்ஸ் வரும் இந்த 10 ஆயிடுச்சு 0.27 ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூ 0.0729 பட் இன்டு 10 வேற இருக்கு அப்ப ஒரு டெசிமல் மூவ் பண்ணா 0.729 பிளஸ் அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.9855 லாஸ்ட் வேல்யூ 0.73 ஸ்கொயர் வந்து 0.5329 இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெளியர் கட்டம் ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம் 0.389 இன்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2.2474 இந்த இன்டு 0.389 போடும்போது ஃபைனல் வேல்யூ 0.8742 சம்டைம் இந்த இடத்துல வேல்யூஸ் கொஞ்சம் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோலுக்கு வந்து இங்கே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் ஃபர்தராக கொஞ்சம் டிஜிட்ஸ் வரும் சப்போஸ் இப்போ நான் அதையும் இன்க்ளூட் பண்ணா அதாவது 9க்கு அப்புறம் 017 அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல 017 இதையும் இன்க்ளூட் பண்ணா இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது
0.8742 0.8743 அப்படின்னு வரும்.